திருப்பூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவின் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சராசரியாக 150 நெருங்கிவிட்டது. நேற்று திருப்பூர் மாவட்டத்தில் 154 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் திருப்பூர் மற்றும் கோவை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்போது மாவட்டத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 20,457 உயர்ந்துள்ளது. இதுபோல் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்ற 64 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் காரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 19,227 உள்ளது. மாவட்டத்தில் தற்போது 1001 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். திருப்பூரை சேர்ந்த 69 வயது முதியவர் காய்ச்சல் சளி காரணமாக கடந்த 8 தேதி கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தீவிர சிகிச்சையில் இருந்த அவர் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி இருந்தார். இதனால் மாவட்டத்தில் கொரோனாவுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 229 உயர்ந்துள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுபவர்கள் 1000 தாண்டியதால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற இடம் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தற்காலிக மருத்துவமனைகள் அமைக்கும் முனைப்பில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது.